அழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும் தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும் நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார் சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு வின் கைமாறு மிகுதியாகும் வின் கைமாறு மிகுதியாகும் சுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாக்கிடாரோ அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாக்கிடாரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே தலைக்கு மேல கரங்களை தருமா எலியாவின் தேவன் நம்மை போஷிப்பார் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ இன்று உன் பசியாற்றிடாரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் உன கைவிடாரே ஹல்லேலூயா ஆமென் அண்ட் ஆமென் பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கொலோசியர் 1 அதிகாரத்தினுடைய 15 வசனம் Colossians 1:15 I read in English He who Jesus Christ is the image of the invisible God
the firstborn over all creation. தமிழில் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வசிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். அழகான ஒரு ஆழமான வசனம். He is the image of the invisible God, the firstborn over all creation. காண முடியாத அத்தரிசனமான invisible God, காண முடியாத கடவுள் தேவனுடைய இமேஜ் சாயலாக சுரூபமாக இந்த பூமிக்கு வந்து அந்த காண முடியாத தேவனை வெளிப்படுத்துவதற்காக to reveal the invisible God. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகு, He is the image of the invisible God and the firstborn over all creation. அந்த தேவன் அல்லது God, காண முடியாத ஆவியாயிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுவார், என்ன செய்வார் என்பதை நமக்கு ரிவீல் பண்ண வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமிக்கு வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்விசிபிள் காட். நமக்கு நம்முடைய தேவனை தெரியும். தேவன் அன்பாயிருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். ஹி இஸ் அ ஜெனரஸ் காட். அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லிட்டே போன, அவர் நீதி உள்ளவர், அவர் சில நேரத்தில் தண்டிக்கத்தக்கவர், அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். சோ மெனி திங்ஸ் தட் வி நோ அபவுட் அவர் காட். பட் ஹவு டு வி சீ ஹிஸ் லவ் இன் ஆக்ஷன், அவருடைய அன்பு நமக்கு எப்படி தெரியும்? அவர் காண முடியாத அத்தரிசனமான தெய்வம். ஸோ காட் இன் ஆக்ஷன், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்கத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அண்ட் ஹீ இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை நாம் கூர்ந்து கவனித்தால், a part of God, Jesus ministry, Yesuvin ooliyathinudi oru pangu, to demonstrate and to reveal the nature of the invisible God, kaanakkudiyada adarisanamana devanudaiya thanmaigalai velippaduthugindra oru perum pangu Yesu Kristuvin boomikkuri ooliyam. For example, love of God in action. Eppadi avar anbullavar, devan anbullavar namakku eppadi theriyum? Yesu Kristunudaiya oomaigalil nalla samariyan kuttuvirai kadandavanai தோல் மேல் சுமந்தார். ஷோஸ் த லவ் ஆஃப் காட். ஒரு தகப்பனை குறித்து ஓமையில் சொல்லுகிறார் இயேசு, கெட்ட குமாரன் தொலைந்து போனான், திரும்ப வந்தபோது கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைத்தார், ஓயாமல் முத்தம் செய்தார். த லவ் ஆஃப் காட். ஒரு ஆடு தொலைஞ்சு போன போது 99 விட்டுட்டு ஒன்றை தேடி போன அன்பு. ஜக்கேயு போன்றவர் சமுதாயத்தில் யார் கார்த்தாலும் உயரமாய் பார்க்க மாட்டார்கள், ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சென்றாரே. He shows his love in action. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை, நானும் தண்டிக்கவில்லை, ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே என்று அங்கே மன உருக்கத்தையும் வேத சத்தியத்தின்படி தப்ப வைப்பதையும் காண்கிறோமே. ஸோ ஆண்டவருடைய மகத்துவங்கள் அங்கே பார்க்கிறோம். அவர் நிறைவுள்ள தேவன், அன்புள்ளவர். ஆனால் அந்த அன்புள்ள தேவன் அதே சுவிசேஷங்களில் சில இடத்தில் கோபமாய் செயல்பட்டிருக்கிறார், சில கடின வார்த்தைகளை பேசியிருக்கிறார், மாயமாலக்காரர்களை கண்டித்திருக்கிறார், பரிசியர்களை கடிந்திருக்கிறார். சொசைட்டியில், உலகத்தில், அரசியலில் உயர்ந்திருந்த சிலரை பார்த்து பெரும் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஸோ அவருடைய அன்பு, அவருடைய மகத்துவங்கள், சில நேரத்தில் அவர் சிலவற்றை கடிந்து கொள்வதும் கண்டிப்பதும் நம்ம கண்டிருக்கின்றோம். சில காரியங்களை அவர் கடினமாய் சொன்னதை பார்த்திருக்கிறோம். He is the image of the invisible God. அவரை நம்ம கூர்ந்து கவனித்து அவர் செய்வதை நம்ம புரிந்து கொண்டால் தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை பல விதங்களில் புரிந்து கொள்ள முடியும். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். It shows my God has power over nature. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். ஒரு மரத்தை பார்த்து பட்டுப்போன்னு சொன்னார், பட்டுப்போகும். மரங்கள் மேல், அண்ட சராச்சரத்தின் மேல், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தெய்வம், சத்துருக்கள் மேல் அதிகாரம் உள்ள தெய்வம் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிற தன் சத்ருக்களுக்கு நடுவே நடந்து போகிறார். அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. He has power over enemies. அதே நேரத்தில் சிலதை தடுத்த ஆண்டவர், சிலதை அனுமதிக்கிறவர் என்பதையும் பார்க்க முடியும். சுவிசேஷத்தில் அவர் நடந்து போறார், அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, சத்ருக்களுக்கு நடுவே போகிறார். Nobody could touch him. அதே இயேசு பின்பு அவர்களே அவரை கைது செய்யும்படி அனுமதிக்கிறார், அவரை கைது செய்கிறார்கள்.
நியாய சிங்காசன அறையில் நிற்க வைக்கிறார்கள், சாட்டையிலான் அடிக்கிறார்கள். சிலதை கர்த்தர் நிறுத்தினார், சிலதை கர்த்தர் அனுமதித்தார். த காட் ஹூ ஸ்டாப்ட் சம்திங்ஸ் இஸ் த சேம் ஜீசஸ் ஹூ அலவுட் சம்திங்ஸ். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரிகிறது, நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அத்தரிசனமாயிருக்கிற கடவுள் காட் இன்விசிபிள், அவரை புரிந்து கொள்ள காட் இன் ஆக்ஷன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தன்மைகளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, நமக்கு காண்பிக்க இந்த பூமிக்கு வந்து பல பங்கை கொடுத்தார். சுவிசேஷ மகத்துவங்களை நாம் பெற்றுக்கொண்டோமே. இட் இஸ் காட் இன் ஆக்ஷன் இன் ஹியூமன் லைஃப். அவரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கின்ற, அவரை சேவிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை காண காண அந்த அத்தரிசனமான தேவனின் தன்மைகளை இந்த பூமியில் புரிந்து கொண்டு நாம் தேவன் எப்படி செயல்படுவார், எப்படிப்பட்டவர், அவருடைய நேச்சர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய தன்மைகள், அவருடைய கேரக்டர், இவைகளை புரிந்து கொள்ள சுவிசேஷங்களை ஆழ்ந்து படித்தால் நாம் அத்தரிசனமான தேவனின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள இயலும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் சுவிசேஷங்களில் இருந்த இயேசுவை கூர்ந்து கவனியுங்கள், அத்தரிசனமான தேவனின் மகத்துவங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றிப்பா. எங்கேயோ இருந்து எங்களெல்லாம் தேடி வந்து சுவிசேஷம் என்ற மகத்துவத்தால் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக எங்களை மாற்றி நித்திய ஜீவனின் பங்குகளை தந்து அத்தரிசனமாயிருந்த தேவனை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தில் எங்களையும் நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஒரு நாள் நித்தியமென்ற பங்கில் தலைமுறை தலைமுறையாய் நித்திய 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 காலமாய் யுகாயுகமாய் உம்மோடு வாழும் பாக்கியத்திற்கு நன்றி சொல்லி உங்கள் திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நாளெல்லாம் நாளாகுமா?